வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லிவ்விக்கும் டுட்டோரியல் பார்ட் டூ தான் வந்து பண்ண போகிறோம். போன பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை வந்து லிங்க் வந்து ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இந்த டுட்டோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ டேபிள் தான் பண்ண போகிறோம். வந்து டீப்பாய் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். சரி, இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு வரப்போகலாம். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சுக்கோங்களேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலகிராம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கான நேமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற லைட் இதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் இசட் ஆக்சஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேல் எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நம்ம இப்போ காஃபி டேபிள் பண்ண போகிறோம். ஐ மீன் டீ பாய். ஸோ அதை காஃபி டேபிள் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். எனிவே, இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே டாப்பியாக கொஞ்சோண்டு மேலே வச்சுக்கலாம். எங்களை மேலே அதுக்கப்புறம் நம்ம ஷிஃப்டில் சே கிளிக் பண்ணி மெஷில் ஒரு சிலிண்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வாங்க. நம்மளுடைய இதை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் போகிற மெஷர்மெண்ட் அப்படியே போடுங்க, 0.536 0.536 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பாட்டம் வியூக்கு போயிட்டு அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு வைங்க. அந்த இந்த இடத்துல வச்சுட்டுங்க. வச்சிட்டதுக்கப்புறமா ஸ்கேல் இசட் ஆக்சஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்கள். இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கப்புறமா பாட்டம் உள்ளே போய் இதை அப்படியே கொஞ்சம் மெஷர் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த அளவு வைங்க, 0.710. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஸ்கேல் இசட் ஆக்சிஸ் லைட்டாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மாடிஃபையர் டேபில் ஆட் மாடிஃபையர் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆறு கிளிக் பண்ணி ஒரு லூப் கட் க்ரியேட் பண்ணி மேலே வரைக்கும் இப்படி வைங்க. இப்போ இன்னொரு லூப் கட் க்ரியேட் பண்ணி அகெயின் நீங்கள் இந்த அளவு இந்த இடத்துக்கு வந்து வைங்க. இந்த இடத்தையும் வச்சதுக்கப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆறை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் கட் க்ரியேட் பண்ணுங்கள். அகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆறு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் கட், அதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணுங்கள். அதுவும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆறை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லூப் கட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லூப் கட், அதை மட்டும் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்பர் 3 கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, எஸ், இதை செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா லைட்டாக ஸ்கேல் பண்ணிவிட்டு இ கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். லைட்டாக எக்ஸ்ட்ரூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து போதும்னு நினச்சி நான் ஸ்கேல் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 சப் டிவிஷன் வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கிடச்சிச்சு. இப்போ நம்ம பாட்டம் வியூக்கு போய்ட்டு இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கலாம். அகெயின் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி அகெயின் அதை நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேபிள் இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து அதை அப்படியே நம்ம கீழே இப்படி இறக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டேபிள் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வைங்க. கொஞ்சம் இசட் ஆக்சிஸ் ஸ்கேல் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த காஃபி டேபிள் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கான டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்சர் லிங்க்லாம் கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து டெக்ஸ்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெக்ஸ்சர்ஸ்க்காக நான் ஒரு சில இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில இமேஜஸ்லாம் இங்கே இருக்கும். நம்ம இந்த இமேஜஸ் தான் நம்ம டெக்ஸ்சரை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங் டேபுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், அந்த ப்ராப்ளம் யாருக்காச்சும் இருந்ததுன்னா இப்படியே பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கிளிக் பண்ணி இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிளிக் பண்ணி கொடுங்க. இதை அப்படியே நீங்கள் பேஸ் கலரில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உட்டன் டெக்ஸ்சர்ஸில் நான் வச்சுருக்கேன். நம்ம இதை இன்னும் எடிட் பண்ணணும். ரஃப்னஸ்ஸை நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெக்குலர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூவி எடிட்டிங் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் பண்ண அதுலேயும் வந்து ஸ்கேலிங்ஸ் வந்து நடக்கும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியும். நம்ம இதை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே கரெக்டாக மூர்த்திக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வேறு தான் டெக்ஸ்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த டெக்ஸ்டர் அப்ளை பண்ணேன்னா எனக்கு இதுதான் கிடச்சிது கரெக்டாக. ஸோ அதனால தான் இதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து ஷேடிங் டேபுக்கு போயிட்டு இதை செலக்ட் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நியூ கொடுத்துட்டு ஆடில் அகெயின் இமேஜ் டெக்ஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அகெயின் நம்ம வேறு ஒரு இதை போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி மெட்டீரியல் ஒன் கொடுத்துக்கோங்க. எஸ், நமக்கு இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரியுது பாருங்கள். சூப்பர். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையர் டேப்பில் போய்ட்டு இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கிறேன் ஷோஃபாவோட சேர்த்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணுவோம். ஃபைல், இம்போர்ட் எஃபிஎக்ஸ் கொடுத்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெட்டீரியலோட போய் பார்க்கலாம். எஸ் கைஸ், பாருங்கள் நமக்கு வந்து லிவ்விங் ரூமில் இது ரெண்டும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிவி அந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போது இதை ரெண்டர் வேலை போய் பார்க்கலாம். இந்த அப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சைக்கிள்ஸில் இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய், டாட்டா, சி யூ.